வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சதீவில் உள்ள புதர் சிலைகள் அகற்றப்பட வேண்டும், வலுக்கும் எதிர்ப்புகள். சீர்குலைக்கும் தலையீடுகளை நிறுத்துங்கள், ஜனாதிபதியிடம் வலியுறுத்து. ஜனாதிபதி ரணில் தேசிய சொத்து, வஜ்ர அபிவர்த்தன புகழாரம். மின்சார சபையின் பாவம் நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது, தயாசிரி ஜெயசேகர காட்டும். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளை பரிசோதிக்க நடவடிக்கை. ஊழல் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை அரசுடமையாக்குங்கள், ஏற்பாடுகள் சட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். ஹகீம் கட்டாரில் துயர சம்பவம், இலங்கையர் பரதாபமாக உயிரிழப்பு, ஒருவர் மாயம். பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம். பண்டிகை காலத்தில் நுகர்வோர் சட்டங்களை மீறும் வர்த்தகர்களை கண்டறிய விசேட சுற்றிவளைப்புகளை ஆரம்பித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 25 வரை இந்த சோதனை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் கீழ் மாவட்ட அளவில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கிடங்குகள் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்ய குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. ஆடைகள், மின் சாதனங்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளும் இந்த நடவடிக்கைகளின் கீழ் ஆய்வு செய்யப்பட உள்ளன. நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தை மீறும் விற்பனையாளர்களுக்கு, குறிப்பாக காலாவதியான பொருட்களை விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கல்வியியல் கல்லூரிகளில் கல்வி கற்ற 7,800 டிப்ளோமாதாரிகளை அடுத்த மாதம் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களின் பெறுபேறுகள் அடங்கிய ஆவணங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு கூறியுள்ளது. 11 முதல் 11 வரை கணிதம், விஞ்ஞானம், ஆங்கில பாடங்களை கற்பிப்பதற்கான ஆசிரியர்களை புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர். இலங்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் முக்கிய அறிவித்தல் ஒன்றினை விடுத்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முதல் பதிவுக்கு விண்ணப்பிப்பதற்கும் தமது முன்னைய பதிவை நீடிப்பதற்கும் பணியகம் அனுமதி வழங்கியுள்ளது. வேலை தேடும் இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.slbfe.lk உள்ள ஆன்லைன் இணைப்பின் மூலம் சேவையை அணுகலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை பயன்படுத்துவதன் மூலம் பணியகத்திற்கு வழங்க வேண்டிய ஆவணங்களில் முக்கிய தகவலை உறுதிப்படுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணைய வசதியை பயன்படுத்துவதன் மூலம் இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புறப்படும் நாளில் விமான நிலைய பணியக பிரிவினரால் வழங்கப்படும் சேவைகளை தாமதமின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1989 எனும் பணியகத்தின் 24 மணி நேர சேவைகளை அழைப்பதன் மூலம் இதுபற்றி கூடுதல் தகவல்களை பெறலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் அடையாள சின்னமாக விளங்கும் கச்சதீவு பகுதியில் உள்ள புத்திர சிலைகள் அகற்றப்பட வேண்டும் என கச்சதீவு ஜாத்திரை தல பரிபாலகர் அருட்பணி வசந்தன் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். கச்சதீவில் பௌத்த சின்னங்களில் புத்திர சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான புகைப்படங்கள் வெளியான நிலையில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மையிலே கச்சதீவிலே புதிதாக புத்தபெருமானுடைய 2 சிலைகள் தோன்றியிருக்கின்றது. அதை திட்டமிட்ட வகையிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த இடத்திலே அரச மரங்களையும் நாட்டி வளர்த்து வருகின்றார்கள். இந்த விடயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மிகவும் உயரமான வேலிகளை அமைத்து, பனமோலையினாலே வேலிகளை அமைத்து மிகவும் பாதுகாப்பாக உள்ளே இந்த கைங்கரியங்கள் நடந்து வருகின்றதை நாங்கள் அண்மை நாட்களிலே 1-2 நாட்களுக்கு முதல் வந்த புகைப்படங்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், இது வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற ஒரு விடயமாக அமைய இருக்கின்றது. எதிர்காலத்திலே வரலாறு திரிவுபடுத்தப்பட இருக்கின்றது. கச்சதீவு புனித அந்தோணியாருடைய திருத்தலம் இருக்கின்ற ஒரு தீவு, அவருடைய ஒரே ஒரு திருத்தலம் மட்டும்தான் அங்கே இருக்கின்றது. கச்சதீவிலே 10 தொடங்கி 7 வரையான இலங்கை கடற்படையினர் பணி செய்கின்றார்கள். அவர்கள் தாங்கள் வழிபட வேண்டுமாக இருந்தால் ஒரு சிறிய புத்தபெருமானுடைய ஒரு உருவச் சிலையை வைத்து வழிபடலாம். ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிலையை வைத்து வழிபடுவது எதற்காக? ஏன் இதை மறைத்து வைக்க வேண்டும்? கச்சதீவிலே எந்த பகுதியிலுமே அரச மரங்கள் இல்லை. எனவே இவர்கள் திட்டமிட்ட வகையிலே அரச மரங்களையும் அங்கே கொண்டு வந்து வளர்க்கின்றார்கள். எனவே இது இன்று எங்களுடைய தமிழர் தாயக பகுதிகளிலே, சிறப்பாக வடக்கு கிழக்கிலே திட்டமிட்ட வகையிலே இவர்கள் இந்த பௌத்த திணிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். போருக்கு பிந்திய இந்த காலப்பகுதியிலே இன ஒற்றுமையை பற்றி பேசுகின்ற பொழுது இப்படியான விடயங்கள் நிறுத்தப்பட வேண்டும். எனவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது, கச்சதீவு அந்தோணியாருக்குரியது, அந்த இடத்திலிருந்து இந்த விடயங்களை எல்லாம் அகற்ற வேண்டும். இது எங்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த புனித அந்தோணியாருடைய
ஒரு திருப்பதி உள்ள இடம். எங்களுடைய மூதாதையர்கள் அந்தோணியாரை இங்கே வைத்து வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள். எனவே அந்த தனித்துவத்தை பேணி பாதுகாக்க உதவி செய்ய வேண்டும். எனவே எங்களுடைய இந்த திருவிழாவுக்கு பல வழிகளிலே எல்லோரும் உதவி புரிகின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய இந்து சமய சகோதர சகோதரிகள் பெருமெடுப்பிலே வந்து இந்த இடத்திலே பல அற்புதமான விடயங்களை எல்லாம் திருவிழா காலங்களிலே செய்வார்கள். எனவே இன ஒற்றுமையின் ஒரு அடையாளமாக, இரு நாடுகளுக்கு இடையிலான ஒரு அடையாளமாக இருக்கின்ற இந்த கச்சதீவினுடைய தனிமத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். மத்திய கிழக்கு நாடான கட்டாரில் கட்டிடம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கடந்த புதன்கிழமை பின் டர்ஹாமி அல் மன்சூரா பகுதியிலுள்ள தொடர்மாடி கட்டிடம் ஒன்று இடிந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த அனர்த்தத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. 56 வயதான நிஷங்க செல்வா என்பவரே உயிரிழந்துள்ளதுடன் 60 வயதான அப்துல் ரசாக் ஜமீல் என்பவர் காணாமல் போயுள்ளார். குறித்த கட்டிட தொகுதியில் பணியாற்றிய வேளையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து ஆய்வுகளை கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகத்தின் தொழிலாளர் பிரிவு அதிகாரிகள் கள விஜயம் மேற்கொண்டுள்ளனர். கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிய 12 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கட்டாரில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் பாவம் ஒட்டுமொத்தமாக மக்களின் மீது சுமத்தப்பட்டுள்ளது. மின்சார சட்டத்திற்கு புறம்பாக நியாயமற்ற வகையில் மின்கட்டணத்தை அதிகரிக்கும் அறிவுறுத்தல் நிபந்தனையாக விதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை சர்வதேச நாணயத்தியம் நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் தியாசரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதிய ஒத்துழைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உரை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையின் பாவம் ஒட்டுமொத்த மக்கள் மீதும் சுமத்தப்பட்டுள்ளது. மின்சார சட்டத்தின் 30வது பிரிவின் பி உறுப்பினரின் மின் பாவனையாளர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தாங்கிக் கொள்ளக்கூடிய நியாயமான மின்கட்டணம் அறவிடப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான கட்டணமா அறவிடப்படுகிறது? மின்கட்டணம் முறையற்ற வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் நாட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஆணைக்குழுவுக்குள் முரண்பாடுகளை தோற்றுவித்து தமக்கு சார்பானவர்களை ஆணைக்குழு உறுப்பினர்களாக நியமித்து அரசாங்கம் முறையற்ற வகையில் சட்டத்திற்கு முரணான வகையில் மின்கட்டணத்தை அதிகரித்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டது என அரசாங்கம் குறிப்பிடுகிறது. நாட்டின் துறை சார்ந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு விடயத்தை செயல்படுத்த அறிவுறுத்தல் நிபந்தனையாக விதிக்கப்பட்டதா என்பதை சர்வதேச நாணய நிதியம் அறிவிக்க வேண்டும். பொருளாதார முயற்சிக்காக அரசாங்கம் எடுக்கும் சிறந்த திட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆனால் அந்த திட்டங்கள் வெளிப்படை தன்மையுடன் காணப்பட வேண்டும். கடன் மறுசீரமைப்பு என குறிப்பிட்டுக் கொண்டு அரசு நிறுவனங்களை விற்கும் தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. நாட்டில் விற்பதற்கு மிகுதியாக அரசு வளங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் துறைசார் நிறுவனங்களில் அரசுக்கு சொந்தமான பங்குகளை விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனம் கடந்த ஆண்டு 2022 வரி செலுத்தியதுடன் 108 மில்லியன் ரூபாய் லாபம் அடைந்துள்ளது. டெலிகாம் நிறுவனத்தின் பங்குகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் போது அதனுடன் தொடர்புடைய மொபிட்டல் தரவு கட்டமைப்புகளையும் வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வழங்க நேரிடும். நாட்டில் விற்பதற்கு தேசிய வளங்கள் எதுவும் இல்லாத நிலையில் நாட்டின் இறையாண்மையுடன் தொடர்புடைய முக்கிய அம்சங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும். தொழில்சார் உரிமைகளுக்காக போராடும் மக்களை பயங்கரவாதிகள் என சித்தரிப்பதனால் பிரச்சனைகள் தீவிரமடையுமே தவிர ஒருபோதும் தீர்வு காண முடியாது என தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சுயாதீன தன்மையை சீர்குலைக்கும் வகையில் அதில் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான உயர்நீதிமன்றம் வழங்கிய இடைக்கால தடை உத்தரவிற்கு மதிப்பளிக்குமாறும் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். 83 சிவில் சமூகம் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாளர்கள் கையெழுத்திட்டு கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ள அவர்கள் நீதிமன்ற கட்டமைப்பை அச்சுறுத்துவதற்கு ஜனாதிபதியினாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாலும் மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகளுக்கு அதிருப்தியும் வெளியிட்டுள்ளனர். நாட்டின் ஜனநாயக செயல்முறையை புறந்தள்ளும் வகையிலான அரசாங்கத்தின் செயற்பாட்டை வன்மையாக கண்டித்துள்ள அவர்கள் இது ஆபத்தான போக்கிலான அரசாங்கத்தின் செயற்பாட்டை காண்பிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாப்பது மிக முக்கியமான விடயம் என்றும் இவ்வாறான பின்னணியில் எந்தவிதமான தாமதமின்றி தேர்தலை நடத்துமாறும் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள மனுக்களை இடைநிறுத்த நாடாளுமன்றம் அவதானம் செலுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தின் செயற்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடாத நிலையில் நீதிமன்றத்தின் செயற்பாடுகளில் முறையற்ற வகையில் தலையிடுவது குறித்து ஜிஎல்பிஎஸ் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் உயர் நீதிமன்றத்திற்கு கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை உயர் நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்றும் ஆளும் தரப்பினர் குறிப்பிடுவது அடிப்படையற்றது என்றும் ஜிஎல்பிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் உயர் நீதிமன்றத்தின் இடைக்கால
தடை உத்தரவால் நாடாளுமன்றத்தில் அதிகாரம் மற்றும் கௌரவம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் நீதித்துறையினதும் கௌரவத்தை பாதுகாக்க சகல எதிர்க்கட்சிகளையும் ஒன்றுடைத்து ஒரு குழுவாக செயற்பட தாம் தயார் என்றும் GLPDS குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேசிய சொத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஸ்ரீகோதாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தனக்கு சில ஆண்டுகள் கால அவகாசம் வழங்குமாறும் அந்த காலப்பகுதிக்குள் முழு கடனையும் மீள செலுத்தி முடிப்பதாகவும் ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். அவர் வழங்கிய வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றி கடனற்ற நாடாக இலங்கையை மாற்றுவார். எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தேசிய சொத்து என்ற ரீதியில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்கின்றோம். நாடு வீழ்ச்சியடையும் போது தனித்து சவாலை ஏற்று வெற்றி பெற அவரால் முடிந்தது. 224 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றி தனி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாட்டை ஒப்படையுங்கள். இவ்வாறு பலமுறை நாம் கூறியமை இதன் காரணமாகவே. அவரது பிறந்த தினத்தில் அனைவரும் எரிபொருள், எரிவாயு, மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை எந்த ஒரு தட்டுப்பாடும் இன்றி பெற்று அன்றாட செயற்பாடுகளை அசௌகரியங்களின்றி முன்னெடுத்து செல்கின்றனர். எனவே இனியாவது மக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தை கொண்டு வந்தால் மாத்திரம் ஊழல்களை தடுத்துவிட முடியாது. ஊழல் மூலம் சம்பாதித்த சொத்துக்களை அரசுரிமையாக்கும் செயற்பாடுகளை ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தில் உள்ளடக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுபகியம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச நாணயநிதிய ஒத்துழைப்பு தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உரை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு தற்போது பிரதான பேசுபொருளாக உள்ளது. இதற்கு முன்னர் 16 தலைவைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுழற்சியில் உள்வாங்கி 17 தலைவையாக சென்றுள்ளோம். முதலில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்று பின்னர் பின்வாங்கி நெருக்கடி என்று வரும்போது மீண்டும் போகின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதியாக இருக்கின்றார். நாட்டில் வரிகளை அதிகரித்துள்ளதால் தொழிற்சங்கங்கள் போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றன. போராட்டங்களை போலீசார் ராணுவத்தை கொண்டு முடக்குகின்றனர். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய ஊழல் ஒழிப்பு சட்டத்தை கொண்டுவர உள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். இந்த சட்டத்தின் மூலம் மாத்திரம் ஊழலை தடுத்துவிட முடியாது. அதில் ஊழல்களால் பெற்றுக்கொண்ட சொத்துக்களை சுவீகரிக்கக்கூடிய ஏற்பாடுகளை உள்ளடக்க வேண்டியுள்ளது. இதேவேளை புதிய மத்திய வங்கி சட்ட திருத்தத்தை கொண்டுவரும் போது சில திருத்தங்களை முன்வைக்க வேண்டியுள்ளது. அரசியல் தலையீடுகள் இல்லாது செயற்படக்கூடிய வகையில் அமைய வேண்டும். மறு சீரமைப்பு பணிகள் நின்று விட்டுச் செல்லக்கூடாது என்றார். பேலியகுட மெரிங் சந்தையில் மரக்கறியின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் மரக்கறி விலைகள் மேலும் குறையலாம் என மெனிங் பொது தொழிற்சங்கத்தின் செயலாளர் சமீப பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை கொள்ளவு செய்வதை மட்டுப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சில்லறை வியாபாரத்திற்காக தினமும் 50 கிலோ காய்கறிகளை கொள்ளவு செய்து வந்த வியாபாரி தற்போது 10 கிலோவையே கொள்ளவு செய்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னைய பண்டிகை மாதங்களில் மரக்கறி விலைகள் அதிகரித்திருந்த போதிலும் இந்த பொருளாதார சிரமங்களினால் கொள்வனவுகள் குறைந்துள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் குறையலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகளின் மாதிரிகள் ஆய்வகங்களில் பரிசோதிக்க அனுப்பப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. பறவை காய்ச்சல் உள்ளிட்ட வைரஸ்களை கண்டறிவதற்காக இந்த சோதனைகள் நடத்தப்படுவதாக பணிப்பாளரும் வைத்தியருமான ஹேமலி கொத்தலாவல்ல தெரிவித்துள்ளார். இந்த சோதனைகள் பொருளையில் உள்ள மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திலும் கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்திலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. 4 நாட்களுக்குள் அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. அறிக்கைகளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாவிட்டால் கையிருப்பு முட்டைகளை சந்தைக்கு வெளியிட அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள முட்டை தட்டுப்பாடு மற்றும் அதிகரித்து வருகின்ற முட்டை விலைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் கையிருப்பு நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. அரசியலமைப்பை பேணி பாதுகாப்பேன் என சத்தியம் செய்து பதவியேற்ற வடக்கு ஆளுநர் அதனை மீறினார் என்பது சட்டமா அதிபரின் நீதிமன்ற சமர்ப்பணம் மூலம் எண்பிக்கப்படுவதனால் ஆளுநர் ஜீவன் தியாகராஜா உடனடியாக பதவி விலக வேண்டும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் மேல்படி அமைச்சரின் செயலாளருமான சின்னத்துறை தவராசா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் சுற்றுலா பணியகம் மற்றும் வாழ்வாதார முகாமைத்துவ நீதி சட்டங்கள் என்று இரு சட்டங்களை வர்த்தமானியில் பிரசுரித்தார். இதற்கு எதிராக வடக்கு மாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தொடுத்த வழக்கு நேற்று தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையானவர் வடக்கு ஆளுநருக்கு எழுத்தில் அறிவிக்கப்பட்டதான விடயத்தின் மூலம் ஆளுநருக்கு நீதி சட்டம் உருவாக்கும் அதிகாரம் இல்லை என்பது தெளிவாகின்றது. எனவே அரசியலமைப்பின் 13 திருத்தச் சட்டத்தை அறிந்து கொள்ளாமல் ஆளுநராக பதவியேற்றிருந்தாலும் அதன் பின்பு அறிந்திருக்க வேண்டும் அல்லது ஆலோசனை ஏற்றிருக்க வேண்டும். மாறாக இப்படி நீதிமன்றம் சென்று மூக்குடைப்பட்ட பின்பும் இந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. உண்மையில் எப்போது அரசியலமைப்பை மீறி நடந்தமை கண்டுகொள்ளப்பட்டதோ அப்போதே அந்த பதவியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். இருப்பினும் அதனை தற்போதைய ஆளுநரிடமிருந்து அறவே எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவருக்கு சட்டமும் தெரியாது, நிர்வாகமும் தெரியாது, ஜனநாயகமும் தெரியாது என்று தெரிவித்தார்.
டெங்கு பரிசோதனை மற்றும் முழுமையான இரத்த பரிசோதனைக்கு கட்டுப்பாட்டு கட்டணத்தை விட அதிகமாக அறவிட்ட 8 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் ஆய்வுக்கூடங்களுக்கு 55 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கடை நுகைகொடை நீதவான் நீதிமன்றங்களில் நுகர்வோர் விவகாரதிகார சபை தாக்கல் செய்த வழக்குகளிலேயே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சலுக்கான துரித இரத்த பரிசோதனைக்குரிய உச்சபட்ச கட்டணம் 1100 ரூபாயாகும். எனினும் இதற்காக 3000 ரூபாய் வரை கட்டணம் அறவிடப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. முழுமையான இரத்த பரிசோதனைக்கான உச்சபட்ச கட்டணமாக 400 ரூபாய் அறவிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கு 1000 ரூபாய் வரையில் அறவிடப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ உவா வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா மன்னார் காலி மற்றும் மாதிரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். காங்கேசந்துறையில் இருந்து மன்னார் புத்தளம் மற்றும் கொழும்பு ஊடாக காலிவரியான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்கிழக்கு முதல் தென்மேற்கு வரையான திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாளத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண அலையுடன் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்ய நேரங்களில் கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அந்த கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தில் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.